அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணேஷ் சசிகலா. நுமலி விடியாடி நேயர்களுக்கு கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாம் பார்க்க இருப்பது துருவ நட்சத்திரம். துருவ நட்சத்திரமாக கலைவானில் சுடர்விடும் மோ சூடாமணி அவர்களின் நேர்காணல் உங்களுக்காக. திருநெல்வேலி மாவட்டத்தின் பாளையங்கோட்டையில் வசித்து வருபவர் மு சூடாமணி. இவர் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். ஓவியம், கவிதை, சிறுகதை, பேச்சு என பல கலைத்துறைகளில் சிறந்து விளங்கும் சூடாமணி யூடியூப் சேனல் ஒன்றும் நடத்தி வருகிறார். இவரை பற்றிய செய்திகள் பல நாளிதழ்களில் வந்துள்ளன. நெல்லை மாவட்டம் போற்றும் இளம் சாதனையாளர் இவர். பிரபல எழுத்தாளர்களான திரு வண்ணதாசன், திரு நாரும் பூநாதன், திரு பழனியப்பன் ஆகியோர் பாராட்டை பெற்றவர். உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற மகாபாரத கதாபாத்திரங்களை வரையும் ஆன்லைன் ஓவிய போட்டியில் கடோத்கஜனை வரைந்து வெற்றி கோப்பையை வென்றவர். அரசியல் தலைவர் திருமதி கனிமொழி அவர்களின் ஓவியத்தை வரைந்து அவருக்கே பரிசளித்துள்ளார். இவரது பேச்சு திறமையை பாராட்டி சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் பாராட்டும் மகிழ்ச்சியும் தெரிவித்துள்ளார். இத்தகைய திறமை மிக்க மாணவி மு சூடாமணி அவர்களின் நேர்காணல் இனி உங்களுக்காக. வணக்கம் அனைவருக்கும். கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம அதெல்லாம் ஓவியம் தான் வரைய ஆரம்பித்தேன். நான் யூகேஜில் இருந்து ஓவியம் வரைய ஆரம்பித்தேன். 3ஆம் வகுப்புலேருந்து ஓவியம் கலைக்கூடம் போக ஆரம்பித்தேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வரைஞ்ச முதல் படம் ஒரு பூவை பற்றி தான் வரைஞ்சேன். நீங்கள் வரைந்த முதல் ஓவியம் எது? நான் நிறைய ஓவியங்கள் வரைஞ்சிருக்கேன். ஆனால் 3ஆம் வகுப்புலேருந்து ஓவிய கலைக்கூடம் போனதுக்கப்புறம் தான் ஒரு முறைப்படுத்திய ஓவியம் வரைய ஆரம்பித்தேன். நான் வரைஞ்ச முதல் ஓவியம் வந்து இயற்கை சார்ந்த ஓவியம் தான். நான் இதில் இன்னொரு விஷயமும் சொல்ல விருப்பப்பட்டேன். நான் வந்து 2ஆவது வகுப்பு போகும்போதே எனக்கு வந்து அந்த ஓவிய ஆசிரியருக்கு வந்து என் மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு வந்துருச்சு. அவங்க வந்து கோடை ஒழுங்காக வரையினா அந்த கோடில் தான் நம்மளோட ஓவியமே இருக்குது சொல்லுவாங்க. நான் கோடு நல்லா வரையறதுனால அவங்களுக்கு என் ஓவியம் மேல ஒரு பெரிய ஆர்வம் இருந்துச்சு. உங்களின் அந்த மதிப்புக்குரிய ஓவிய ஆசிரியர் யார்? கலைக்கூடம் பேர் சிவராம் கலைக்கூடம். என்னோட ஆசிரியர் பெயர் திரு கணேசன் ஐயா. அவங்கள பத்தி சொல்லணும்னா அவங்க கலைக்காண்டியே தன்னை அர்ப்பணித்தவங்க. முதல் விருது எந்த படைப்பிற்காக நீங்கள் வாங்கினீர்கள்? அது வந்து ஒரு மறக்க முடியாத நிகழ்வு. நான் முதல்ல ஓவியத்துக்காண்டி எஸ்பிஐ வளாகத்தில் தான் இந்த பதக்கம் வாங்கினேன். அது வந்து நீர் சம்மந்தப்பட்ட ஒரு ஓவியம் வரைஞ்சேன். அதுக்கு வந்து எனக்கு வந்து 2ஆம் பரிசு கொடுத்தாங்க. நீங்கள் எழுதிய முதல் கவிதை எது? என்னோட முதல் கவிதை வந்து நான் என்னோடய தமிழ் ஆசிரியரை பற்றி தான் எழுதினேன். எனக்கு 3ஆம் வகுப்பு படிக்கும்போது அவங்க எனக்கு தமிழ் எடுத்தாங்க. எப்படி ஓவியத்துக்கு கணேசன் மாஸ்டர் என்னை ஊக்குவித்தாங்களோ அதே மாதிரி தான் சுமதி ஆசிரியை வந்து அந்த தமிழ் ஆசிரியை வந்து எனக்கு இந்த தமிழ் மேலே ஆர்வம் வந்ததுக்கே அவங்க தான் காரணம். நான் ஒரு கவிதை எழுதி அவங்கக்கிட்ட அந்த முதல் கவிதை எழுதி அவங்கக்கிட்ட கொடுக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த சந்தோஷம் வந்து எனக்கு அவங்க ரொம்ப பாராட்டினாங்க. அது எனக்கு மேலும் மேலும் ரொம்ப ஊக்குவிப்பாக இருந்தது. அவன் அந்த கவிதை என்னன்னா, முழுமதி போல் வானில், அகமதி போல் சிந்தையில், காந்திமதி போல் எண்ணத்தில், திருமதி போல் கருணையில், நிம்மதி போல் மனதில், இந்த ஐமதி போல் என் ஆசிரியை சுமதி. உங்களுக்கு வந்த பாராட்டுக்களில் மறக்க முடியாத பாராட்டு எது?
சாகித்ய அகாடமி விருது வாங்கின வண்ணதாசன் அவர்கள் என்ன கூப்பிட்டு பாராட்டினாங்க. நான் தமிழ் மண் எறும்புகள் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருந்தேன், அந்த கதைக்கு அவங்க கூப்பிட்டு பாராட்டினாங்க. அதான் எனக்கு மறக்க முடியாத பாராட்டு. அது வந்து நான் வந்து தமிழ் மண்ணில் உள்ள எறும்புகளை பற்றி நான் ஒரு கதை எழுதியிருக்கேன். கதை, கவிதை, ஓவியம், யூடியூப், இதில் அதிகம் பாராட்டு கிடைப்பது எந்த துறைக்கு? எனக்கு கதைக்கு யூடியூபுக்கு தான் அதிக பாராட்டு கிடைச்சிது. ஏன்னா நான் கதை யூடியூப் அதுக்கெல்லாம் முகம் தெரியாதவங்க, எனக்கு யாருன்னே தெரியாதவங்க கூப்பிட்டு பாராட்டுவாங்க. நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதுக்கு ஒரு மாதம் கழிச்சு ஏதாவது ஒரு விழாவில் பார்க்கும்போது வந்து அன்னைக்கு போட்டியில் அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் லெட்டர் மூலமாக அனுப்புவாங்க, அதுக்கு தான் எனக்கு ரொம்ப பாராட்டு கிடைச்சிது. கதை, கவிதை, ஓவியம், யூடியூபாளர், எது உங்களுக்கு விருப்பமான துறை? எனக்கு நாலுமே பிடிக்கும், ஆனால் எனக்கு ஓவியத்துக்கு மேலே ஒரு தனி ஆர்வம். ஏன்னா ஓவியம் உலக பொதுமல்லி. இப்போ வந்து யூடியூப், கதை, கவிதை இதெல்லாம் தமிழ் சார்ந்து இருக்குது, தமிழ் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதை புரிஞ்சிக்க முடியும். ஆனால் ஓவியம் எந்த மொழி தெரிஞ்சவங்கனாலும் நம்மளோட வேதனை, வலி, சந்தோஷத்தை புரிஞ்சிக்கலாம். நீங்கள் எழுதிய கதைகளில் பாராட்டு அதிகம் பெற்ற கதை எது? நான் எழுதினதுலேயே ரொம்ப பாராட்டு பெற்ற கதை வந்து நானும் கடவுளும். அந்த கதையில் நான் கடவுள்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். அப்போ கடவுள் கேட்பாரு, நீ எப்படி என்கிட்ட இவ்வளோ பயப்படாமல் பேசுகிற அப்படின்னு கேட்பார். அப்போ நான் சொல்லுவேன், இது பாரதியார் பிறந்த மண், பெண்கள் யாரும் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவேன். அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. ஒவ்வொரு துறையிலும் யாரை போல ஆக விரும்பி முயற்சி செய்கிறீர்கள்? எனக்கு ஓவியத்துக்கு வந்து என்னோட கணேசன் மாஸ்டர் மாதிரி வரணும்னு ஆசை. அவங்க கலைக்காண்டி நிறைய வித்தியாச வித்தியாசமா புதுசு புதுசா செஞ்சிருக்காங்க. நம்மள மாதிரி இளைய தலைமுறைகளை ஊக்குவித்து கொண்டே இருப்பாங்க. அதனால எனக்கு அவங்கள மாதிரி வரணும்னு ரொம்ப ஆசை. நான் கதை சொல்லணும்னா எனக்கு வந்து புதுமை பித்தன் ஐயாவோட கதை மேல ஒரு பெரிய ஆர்வம் உண்டு. அவங்கள மாதிரி எழுத முடியலைனால அவங்கள மாதிரி எழுத முயற்சி பண்ண ஆசை. யூடியூபுக்கும் கவிதைக்கும் எனக்கு பெருசா யாரு மேலே ஆர்வம் இல்லை, சின்ன சின்ன முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களை போன்று கலைத்துறையில் முன்னேற விரும்பும் மாணவர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது? நான் என்ன போல இருக்கிற மாணவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, கிடைக்கிற நேரத்தை ஃபோன், டிவி அப்படின்னு செலவு பண்ணாமல் நம்ம புத்தகம் வாசிக்கணும். நம்ம புத்தகம் வாசிக்க வாசிக்க நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம எப்படியாச்சும் சொல்ல வெளியே முயற்சி பண்ணுவோம். எப்படியாச்சும் வெளியே சொல்ல முயற்சி பண்ணுவோம். ஒன்று அது கதையாக வரலாம், கவிதையாக வரலாம், ஒரு யூடியூபாக வரலாம், பாட்டாக வரலாம், அது எப்படி வேணாலும் வரலாம். நம்ம வாசிப்பை நேசிக்கணும். நம்ம வாசிப்பை நேசிக்க நேசிக்க நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். நிறைய விஷயங்கள் தெரிய அது ஏதாவது ஒரு திறமை மூலமாக வெளியே வரும். இளைய தலைமுறைகளை தேடி தேடி ஊக்குவிக்கும் நுவலி விளையாடி யூடியூப் சேனலுக்கு நன்றி. தாய்போல நின்று ஆதரவளித்து என்னை ஊக்குவிக்கும் சாய் சுதா அவர்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை, மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. அன்பு, அறிவு, பண்பு நிறை மாணவ சாதனையாளர் மு சூடாமணி அவர்களின் பெற்றோர் முத்துக்குமார், தி ஜெயலட்சுமி அவர்களுக்கு இப்பதிவை சமர்ப்பணம் செய்கிறது நுவலி விழியாடி. சூடாமணிக்கும் அவர் தம் குடும்பத்தினருக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.